வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, இறை ஆசிரியர் பயிற்சியிலே தற்சோதனை தலைப்புகளை ஒவ்வொன்றாக ஆழ்ந்து சிந்தனை செய்தோம். அந்த தற்சோதனையின் ஒரு உச்சகட்டமான ஒரு தலைப்பு இப்பொழுது நாம் சிந்தனைக்கு வருகிறோம். இது எதற்காக இந்த தலைப்பு என்று சிந்தனை செய்து பார்த்தால், நாம் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலையை ஒழித்தல் என்ற பயிற்சிகளை எவ்வாறு மேற்கொள்வது என்று சிந்தனை செய்திருக்கிறோம். இப்போது அந்த எண்ணத்தை ஆராய்வது யார் என்று சொல்லும்போது, நான் தான் ஆராய்கிறேன் என்று சொல்கிறோம். ஆசைப்படுவது யார்? நான் தான் ஆசைப்படுகிறேன். ஆசை சீரமைப்பது யார்? நான் தான் ஆசை சீரமைப்பு செய்கிறேன். அதேபோல் சினப்படுவது யார் என்றால், நான் தான் சினப்படுகிறேன், சினத்தை நான் தான் தவிர்க்கிறேன். இப்படி ஒவ்வொன்றையும் அதான் வரும். நான் தான் கவலைப்படுகிறேன், நான் தான் கவலையை ஒழிப்பதற்கு முயற்சியும் செய்கிறேன். இப்படி ஒவ்வொன்றையும் இதை எல்லாத்தையும் செய்து கொண்டிருப்பது யார்? நான். இப்போது அந்த உண்மையான நான் என்பதை அறிந்து கொள்ளும்போது, இந்த பயிற்சிகளையெல்லாம் முயற்சி செய்து அதில் அடையக்கூடிய பலனை விட ஒரு சின்ன, ஒரு மெல்லிய புரிதலோடு அதிலிருந்து வெற்றி காண முடியும். அதற்குத்தான் இந்த தத்துவம். அப்போ நான் தான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும்போது, அந்த நான் யார் என்பதை, உண்மையான நான் என்பதை புரிந்து கொண்டால், அப்போ அது இன்னும் சுலபமாக இருக்கும். இவற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்கு மிக சுலபமாக இருக்கும் என்பதற்காக இந்த நான் யார் என்ற ஒரு தத்துவத்தை மகர்ஷி கொடுத்தான். இந்த நான் யார் என்ற தத்துவத்தை, இந்த கேள்வியை அதிகமாக இந்த சமுதாயத்தில் கேட்க சொன்னது ரமண மகரிஷி அவர்கள். யார் அவரிடம் போய் என்ன தத்துவத்துக்கு விளக்கம் கேட்டாலும், முதலில் நீ யார் என்பதை அறிந்து கொண்டு வா, அதன் பிறகு அதற்கெல்லாம் பதில் சொல்கிறேன் என்று சொல்லியுள்ளார். அந்த நான் யார் என்பதை அறிந்து கொண்டு வந்த பிறகு அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் அந்த இடத்திலேயே அவருக்கு பதில் கிடைத்துவிடும். அதன் பிறகு இவரிடம் கேள்வி கேட்பதற்கு ஒன்றும் இருக்காது. அப்போது ரமண மகரிஷியிடம் நிறைய கேள்விகளை கேட்டு அவரிடம் விளக்கம் பெற வேண்டும் என்று வந்தவர் தான் பால் பிரிண்டன். கேள்விகளை கேட்டு மட்டும் வந்த ரமண மகரிஷியை பற்றி ஆய்வு செய்து அவர் அதை ஆய்வு கட்டுரையாக வெளியிட வேண்டும் என்று நோக்கத்தில் வந்தவர். அவர் வருகிறார், ரமண மகரிஷியிடம் பேசுகிறார். அவர் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற இதே தானே சொல்வார், நீ யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சிட்டு வா, நீ யார் அப்படிங்கிறதுக்கு உண்மையான நீ யார் என்பதை அறிந்து வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன ஆகுது அவருக்கு? அவரை ஆராய்ச்சி செய்து வந்த அவர் கடைசியில் என்ன எழுதுகிறாருன்னா, அந்த முதல் சந்திப்பிலேயே நான் என்னை இழந்து விட்டேன், அதன் பிறகு அவரை ஆராய்ச்சி செய்வதற்கு நான் இல்லை என்று அதோடு அவர் ஆராய்ச்சி கட்டுரையை முடிச்சிடுறாரு. இன்னும் பாதுக்கு மேலே அவரால் எதுவும் சொல்ல முடியல. அப்படிப்பட்ட நிலைக்கு நம்மை கொண்டு போகக்கூடிய ஒரு தத்துவம் தான் இந்த நான் யார் தத்துவம். இந்த ஒரே ஒரு புரிதல் இல்லாத ஒரு சமுதாயம்தான் இன்று அந்த நான் என்பதை தவறாக புரிந்து கொண்ட சமுதாயமாக, ஒரு தன்முனைப்பின் உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது.
ஒரு வழியாக இந்த தன்முனைப்பு என்பதை குறைப்பதற்கு இந்த நான்யார் தத்துவம் ஒரு மிக உதவியான தத்துவம் என்று தோன்றுகிறது. இப்போது நாம் இவ்வளவு காலமாக பார்த்த அத்தனை பயிற்சிகளுக்கும் இந்த தன்முனைப்பினால் வந்தது தானே? தன்முனைப்பின் அடிப்படையில் தானே ஆசை வருகிறது, சினம் வருகிறது, அதனால் தானே கவலையாக மாறுகிறது. எல்லாத்துக்கும் காரணம் ஒரு தன்முனைப்பு என்பது தானே? இப்போ தன்முனைப்புங்கிறது அதாவது மனிதனிடம் ஒரு உச்சகட்டமாக இருக்கிறது. ஏன்? விலங்கினங்களில் தன்முனைப்பு இல்லையானா இருக்கலாம், அது அந்த மினிமமாக தேவையின் அளவில் அதனுடைய செயல்களை செய்யும்போது சிறிது தன்முனைப்பு வெளிப்படலாம் ஒரு சில இடங்களில். ஆனால் அதிகமாக தன்முனைப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவன் மனிதனாகத்தான் இருக்கிறான். ஏன் இந்த தன்முனைப்பு என்பது ஏன் இங்கு மட்டும் இப்படி உச்சகட்டத்துக்கு போனது என்று கேட்டார். எப்பொழுது அளவுமுறை தேவையின் அளவுமுறை மீறுகிறோமோ அப்பொழுது தான் அந்த தன்முனைப்பு என்பது உயரும். தேவையை மீற 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 அதில் தன்முனைப்பாக மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ அந்த தேவையை மீறும்போது அந்த தன்மணிப்பாக மாறுகிறது அல்லவா? அந்த தன்மணிப்பாக மாறாமல் அதை தடுத்து கொள்வதற்காகத்தான் நமது முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? ஈகை, தொண்டு, தர்மம், சேவை இப்படியெல்லாம் வச்சாங்க. இது எல்லாத்தையும் எப்போ செய்ய முடியும்? தேவையை மீறும்போதும் செய்ய முடியும். தேவைக்கு மேலே இருந்தால் தான் இதை செய்ய முடியும். அதனால் சொல்லுவோம், தேவையை மீறி பொருள் ஈட்டுவது என்பது தவறல்ல. அது வரும்போது அதை எப்படி மாற்றிக்கொள்வது? தர்மமாக, ஈகையாக, சேவையாக, புண்ணியமாக மாற்றிக்கொள்வது. அப்போ என்ன ஆயிரும்? அந்த தன்முனைப்பு இருக்காது. ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் ஈகை தர்மம் தொண்டு ஈகையே தன்முனைப்பின் உச்சத்தில் செய்யக்கூடிய சமுதாயத்தை பார்க்கிறோம். அப்படியும் பார்க்குறோம், ஈவன் இன் ஆன்மீக இயக்கத்தில் கூட அப்படி பார்க்கிறோம். தொண்டு ஈகையெல்லாம் தன்முனைப்பின் உச்சத்தில் தொண்டு ஈகை செய்வதை பார்க்கிறோம். அதுவெல்லாம் உண்மையான புண்ணிய செயல் என்று ஆகவே ஆகாது. அது தன்முனைப்பின் அடிப்படையில் செய்யக்கூடிய தொண்டாக இருக்கும். அப்போ தற்புகழ்ச்சிக்காக, அது உயர்வுகள் அல்ல. மகரிஷி சொல்லக்கூடிய மகரிஷி சொல்லக்கூடிய உயர்வுகள் என்பது வேறு, இது அப்படி அல்ல. இது சாதாரணமான புகழ் என்ற ஒரு நிலை. அப்போ தற்புகழுக்காக, அந்த புகழுக்காக செய்யக்கூடிய சேவை என்று ஆகிவிடுகிறது. அப்படி செய்யும்போது அது ஈகையாக ஆவது இல்லை. அப்போ அந்த தன்முனைப்பு அகல வேண்டும், தன்முனைப்பு எழுச்சி பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த தொண்டு ஈகை எல்லாமே. அதில் ரெண்டு பலன் இருக்குது. தொண்டு ஈகை தர்மம் இதில் போகும்போது ஒன்று நமக்கு ஒரு புண்ணியம். அந்த புண்ணியம் என்ன செய்யும்? நமது கர்மவினை குறைக்கும். அது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதோடு இன்னொன்று என்ன நடக்கும்னா, நமக்கு தன்முனைப்பு இடாமல் இது நம்மை காத்து கொண்டிருக்கும். அப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த காலத்தில் இந்த ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இப்படியெல்லாம் இருந்தாங்க இல்லையா? அவங்களாம் இப்போ உதாரணமாக நமக்கு நல்லா தெரிஞ்சவர், ஏன்னா அவருடைய கதையை நம்ம சினிமா படத்துலேயே பார்த்துருப்போம். திருவருட்செல்வர் அப்படிங்கிற படத்தில், திருநாவுக்கரசர்னு பார்த்துருப்போம். இவங்கள்லாம் அவர், அப்பர் சுந்தரர், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. திருஞான சம்பந்தர், இவங்களுடைய கதையெல்லாம் பாருங்கள். அவங்கள்ட்ட அந்த தொண்டு என்ற நிலையில் செல்லும்போது கூட இம்மியளவு கூட தன்முனைப்பே இல்லாத அளவில் அவர்களுடைய தொண்டு. இதெல்லாம் நாம் வந்து அந்த இப்போ அந்த கதைகளின் மூலமாக, அவர்கள் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று. அவர் திருநாவுக்கரசர் அந்த திருவருட்செல்வர் படத்தில் அப்படியே அந்த தெருவில் சென்று கொண்டிருப்பார். திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் நூலகம், திருநாவுக்கரசர் இல்லம், இப்படி இவர் பேரில் இவ்வளவு ஒன்று ஒரு கைங்காரியங்களை அவர் செய்து கொண்டிருப்பார். அவர்
இப்போ இவர் போய் அந்த வீட்டில் முன்னாடி உட்காந்து, இப்போ இந்த திருநாவுக்கரசர் பேரில் இவ்வளவு பண்ணுறீங்களே, அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேட்பார். அப்போ அவர் அந்த அந்த கைங்காரியங்களை செய்து கொண்டிருக்க, நீங்கள் யாரை வேணாலும் சொல்லுங்கள், எங்கள் குருவாகிய திருநாவுக்கரசரை பற்றி சொல்ல ஏதாவது சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கோவப்படுவார். நீங்கள் திருநாவுக்கரசரை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்பார். இவர் கேட்பார், கேட்பது திருநாவுக்கரசர், நாங்கள் பார்த்ததில்லை, எங்கள் வாழ்க்கையில் அவரை ஒருமுறை பார்த்துவிட வேண்டும் என்று நாங்கள் நினைத்து கொண்டே இருக்கிறோம் என்று சொல்வார். அவர் அந்த இடத்துல இவர் சொல்வார், அப்படியே குனிஞ்சு உட்கார்ந்து ரொம்ப தலையை கீழப்பட்டு, அடியேன்தான் அந்த திருநாவுக்கரசர் ஐயா என்று சொல்வார். எவ்வளவு பெரிய ஒரு உச்ச நிலையில் இருக்கக்கூடியவர், அவர் எந்த அளவுக்கு அவர் மனதில் அதை வைத்திருக்கிறார், ஆனால் அவருடைய அந்த தன்மனைப்பு இல்லாத ஒரு நிலையில் அவருடைய நடந்து கொள்ளக்கூடிய விஷயம். அப்போ என்ன அது, அந்த தொண்டு ஈகையில் ஈடுபடும் போது நமக்கு அந்த தான் என்ற அந்த தன்மனைப்பு குறையும், குறையுமல்ல குறையணும் குறையணும், அப்படி குறைஞ்சாதான் அது தொண்டு. அது தன்மனைப்பின் உச்சத்தில் நான் தொண்டு செய்கிறேன் என்று சொன்னால் அது தொண்டு இல்லை என்று தான் தெரிந்து கொள்ளணும். நிறைய இப்போ இன்றைக்கி நமக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிறைய செயல்களில் அந்த பெயரை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய செயல், அந்த பெயருக்கும் அந்த செயலுக்கும் பொருத்தமில்லாத செயல்கள் நிறைய இருக்கு. ஆனால் என்னென்னா ஒரு புரிதல் இல்லை, விளக்கம் இல்லை, அதனுடைய உண்மை கருத்து தெரியவில்லை. அப்படி தான் அப்புறம் எல்லாம் செஞ்சுட்டு நான் இவ்வளவு தொண்டு செய்திருக்கிறேன், இவ்வளவு ஈகை செய்திருக்கிறேன், இவ்வளவு பண்ணியிருக்கிறேன், எனக்கு போய் இப்படி ஒரு பெரிய துன்பம் வருகிறதே, எனக்கு அதனால் ஒரு பலனும் இல்லையே என்று அதை வரிசைப்படுத்தி அவர் பேசிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். நீங்கள் அதை எப்படி செய்தீர்கள் அது தெரியணும் இல்லையா? அது அதுதான் இன்றைக்கு பெரிய இது. அந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் அது புரியும். அப்போ இந்த நாணியார் தத்துவம், நாணியார் தத்துவம்னொடனே நாணியார் தத்துவத்தை அப்படியே நடத்தி விட்டா, அந்த நாணியார் தத்துவம் எதற்கு, எதற்காக அந்த நாணியார் தத்துவம்? அப்போ அதை தெரிஞ்சிட்டு தான் நடத்தணும். நாணியார் தத்துவத்தை நான் தெரிந்து விட்டேன், நான் யார் என்பதை நான் விளக்கி இரண்டு மணி நேரம் பேசுவேன் என்று சொன்னால் அதுவே தன்மனிப்பு. அங்கே நான் அங்கே நானே இல்லையே, அங்கே அங்கே நான் இறைவனாகவே இல்லை, நான் தன்மனைப்பின் உச்சத்தில் என்னையை மீறி இந்த நாணியார் தத்துவத்தை யாருனாலையும் விளக்க முடியாதியா அப்படின்னு சொன்னால் அப்புறம் அங்கே நாணியாருங்கிற தத்துவத்துக்கே அர்த்தம் இல்லாமல் போயிருமில்லவா? அப்படி ஆயிரும்லவா? அதான் சொல்வார்கள், சிவானந்தர் சொல்வார், அதாவது தன்முனைப்பை ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் ஒரு அமைப்பில் அவர்தான் தன்முனைப்பில்லாத ஒரு நிலையில் அவர் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே வந்து கொண்டிருக்கும் பொழுது இறுதியாக அவரிடம் ஒரு தன்முனைப்பு என்பது புதிதாக மலரும் என்று சொல்வார். அது என்ன தன்முனைப்பு என்று சொன்னால், நமது அமைப்பிலேயே தன்முனைப்பற்று இருக்கக்கூடிய முதல் நபர் நான் தான் என்ற ஒரு தன்முனைப்பு வந்துவிடும் என்று சொல்வார். அப்போ இயற்கை கடைசியாக இப்படி ஒரு தன்முனைப்பு ஆர்டிஃபிஷியலாக அவர்கிட்ட கொடுக்கும். அந்த தன்முனைப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் இது என்ன ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த பரமபத விளையாட்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போயிட்டே இருப்போம், ஒரு சின்ன பாம்பு கடித்து கீழே வருவோம், ஒரு ஏணியில் மேலே ஏறுவோம், கீழே இறங்குவோம், அப்படி வரும். நல்ல மேல் வரிசைக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா அந்த பெரிய பாம்பு கடித்து ரெண்டாம் நம்பரில் கொண்டு வந்து இறக்கி விட்டோம். அப்போ இவருக்கு நான் தான் இந்த அமைப்பிலேயே தன்மனைப்புள்ளாத முதல் நபர்னு ஒரு தன்மனைப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பெரிய பாம்பு கடித்து அவரை கொண்டு வந்து கீழே இறக்கி விட்டோம்னு அந்த இடத்துல அது அதுலேயும் ஒரு நிலை இல் வராமல் வாழ்வது தான் உண்மையான ஆன்மீக தொன்றுன்னு அவர் சிவானந்தர் சொல்வார். அப்போ அந்த அடிப்படையில் அந்த நாணியார் தத்துவம் என்பது இந்த அடிப்படை காரணத்தை கொண்டு தான் நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த அப்போ இப்போ எதுக்காக அவர் சொன்னாருங்கிறது புரியுதா? இப்போ நம்ம ரமண மகர்ஷி இதை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் உணர்ந்து கொண்ட பிறகு
அவர்களுக்கு எந்த தத்துவமும் தேவையில்லை. இப்போ மகரிஷி என்ன சொல்கிறாரு, எல்லா தத்துவத்தையும் கொடுத்துட்டு இப்போ கடைசியில் என்ன சொல்கிறாரு, நான் யாரை கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஓ நான் அறிவாகிய தெய்வமாக இருந்து ஓ அறிவாகிய தெய்வம்தான் கோவப்படுதோ, அதை மறந்ததினால் கோவப்பட்டோம், அதிலிருந்து விலகியதால் கோவப்பட்டோம், இப்படி புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கும் போது அந்த உணர்வில் இருக்கும்போது அது வராது. ஆனால் சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நானியார் தத்துவத்தை நடத்தி முடித்த பிறகு ஒருத்தர் என்கிட்ட கேள்வி பதிலில் கேட்குறாரு, அப்போ ஐயா நானியார் தத்துவம் தெரிஞ்ச பிறகு நான் தான் அறிவாகிய தெய்வம் தெரிஞ்சு போச்சு, அப்போ நான் கோவப்படுறேன்னா அறிவாகிய தெய்வம் தானே கோவப்படுது, தெய்வம் கோவப்படுதுன்னா அது அர்த்தம் இல்லாமையா கோவப்படும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் தெய்வத்து மேலே பழிய தூக்கி போட்டுறாரு. தெய்வம் தான் கோவப்படுது, தெய்வம் தான் ஆசைப்படுது, அதை நிறைவேற்றணும் இல்லையா இப்படின்னு தெய்வத்து மேலே தூக்கி போடுறார். நான் அறிவாகிய தெய்வம் என்பதை உணர்ந்த நிலையில் அது வேற, அது உணராத நிலையில் தான் ஏற்படுவது இதெல்லாம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறது பதிலாக, தெய்வம் தான் எப்படி இருக்குது, நான் அறிவாகிய தெய்வமே நான் அந்த இதை இறுதி புரிஞ்ச பிறகு ஒருத்தர் சொன்னாராம், அவர் மனைவிட்ட அறிவாகிய தெய்வம் தான் உன்னை ஓங்கி அடிக்க சொன்னிச்சுன்னு ஓங்கி அடிச்சிருக்கிறார். ஏன்னா அறிவாகிய தெய்வம் தான் அடிக்க சொன்னிச்சு, நீ தானே சொல்கிற நான் தான் நான் அறிவாகிய தெய்வம் சொன்னேன். அப்போ அந்த நானியார் தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கா, தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் தன்மனைப்பு கூடும், நானியார் தத்துவத்தை தெரிந்து கொண்டால் தன்மனைப்பு கூடும், அதை உணர்ந்து கொண்டால் தன்மனைப்பு குறையும். அப்போ அந்த மகரிஷி தத்துவங்கள் அனைத்தும் நமது தன்முனைப்பை உயர்த்துவதற்கு அல்ல, தன்முனைப்பை அதிலிருந்து விடுதலை பெறுவதற்குத்தான் தத்துவமே தவிர, இந்த தத்துவமே தன்முனைப்பாக பல இடங்களில் மாறி நிற்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனை, நிறைய பிரச்சனை பார்க்கும். அப்போ அந்த அடிப்படையில் ஒருவரெல்லாம் சொல்லுகிறார், வேதாத்ரியின் காந்த தத்துவத்தை இந்த உலக மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று நான் விளக்க வேண்டும் அல்லது வேதாத்ரி மகர்ஷி விளக்க வேண்டும், வேறு யாருனாலையும் விளக்க முடியாதியா அப்படின்றார். அதில் முதல் இடத்துல கூட வேதாத்ரி மகர்ஷி வைக்கல, முதல் இடத்துல தன்னை வைத்துக் கொள்கிறார், தன் பெயரை வைத்துக் கொள்கிறார், ரெண்டாவது இடத்துல நான் இல்லைன்னா வேதாத்ரி மகர்ஷிங்கிற மாதிரி கொண்டு போனார். எப்பொழுது இந்த வார்த்தை அவர் சொல்ல ஆரம்பித்தாரோ அதிலிருந்து அவருடைய எந்த ஒரு ஒரு பெயர்களெல்லாம் அவருடைய பேச்சுகளெல்லாம் ஆழமான ஒரு உணர்வு பூர்வமான நிலையிலிருந்து மாறிவிட்டேன். அப்போ நாம் நிறைய அனுபவங்களை பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, இதெல்லாம் கண்ணு முன்னாடி தெரியுதுன்னா எதற்காக நமக்கு முன்னாடி தெரிகிறது, இது ஏன் நம்ம காதுக்கு வருகிறது, இதெல்லாம் ஏன் நம்ம கேட்குறோம், இதெல்லாம் நம்ம கேட்காம இருந்தால் பரவாயில்லையே இப்படின்னா சில பேர் நினைக்கிறாங்க. இல்லை, அது நமக்கு தெரியணும், எதுக்கு நமக்கு தெரியுது, எதுக்காக நமக்கு காதுக்கு வருகிறது என்று கேட்டால், அதாவது நாமும் சந்தர்ப்பவசத்தால் இப்படி ஒரு பேசிவிடக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அப்போ இந்த இடத்தில் இதை செய்யக்கூடாது என்பதற்காக அது நமது காதுகளுக்கு வருகிறது. என்னென்னா நமது வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடியது என்று பார்த்தால் அது கொஞ்சம்தான், நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று லிஸ்ட் போட்டு பார்த்தோம்னா அதுதான் அதிகமாக இருக்குது. நாம் இன்றைக்கு ஆன்மீகத்தில் வந்த பிறகு வாழ்க்கையில் எதை எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அங்கேயே நமக்கு பக்குவம் வந்துவிடும். அதுதான் முக்கியம், செய்யக்கூடியது கொஞ்சம்தான், அந்த செய்ய கொஞ்சம் செய்யக்கூடியதுமே இருக்காக, அந்த கொஞ்சம் செய்யக்கூடியதில் தவம்னு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, தவம் செய்ய வேண்டும்னு சொல்கிறோம், செய்யக்கூடியது தான், அது எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதை செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பதற்காக செய்ய வேண்டியதை செய்ய வேண்டியிருக்கிறது. அதான் அப்படி தானே இருக்கு, இதுவுமே இருக்காக அதுக்காக. அப்போ ஒரு ஒரு அனுபவம், ஒரு இடத்தில் ஒருவருடைய அனுபவம் என்பது நாம் அந்த சூழல் வரும்போது அந்த இடத்திலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்வதற்கு நமக்கு ஒரு அனுபவம், இது ஒரு ஞானம், இது ஒரு ஞானம்.
ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அவரை பார்த்து அதே போல் இவரும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அது அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த புகழில் ஒரு மயக்கம், மயக்கம், புகழில் ஒரு மயக்கம். அதுக்காக மகரிஷி உயிர் புகழ், உயிர் புகழ், உயிர் புகழ்ங்கிறது அவர் அந்த புகழ்ங்கிறத உயிர் புகழ்னு சொன்னார். அப்போ கூட சாமிகிட்ட கேட்டாங்க, சாமி நீங்கள் உயிர் புகழ்ங்கிற வார்த்தையை போட்டிருக்கீங்களே, மனிதனுக்கு புகழ் வேணுமாங்க சாமி அப்படின்னு கேட்டாங்க. கேட்டிருக்கோம், எதுக்கு சாமி புகழ், புகழ் புகழுக்காக நாம் வாழ்கிறோம், புகழ் எதற்கு அப்படின்னு. இப்போ இறைவனோடு இணைய வேண்டும், இறைவனோடு இணைய வேண்டுமா, இறைவன் நம்மை புகழ வேண்டுமா? இறைவன் இறைவன் புகழ்ந்து என்னப்பா பண்ண போகிறோம், இறைவனோடு இணைந்து இருக்கக்கூடியது அது அது போதுமே, அதுதானே வேணும் கடைசியில். அப்போ புகழ் வேணுமா சாமி அப்படின்னு கேட்கும்போது, அப்பா புகழ் வேண்டாம், நீ தேட வேண்டாம், புகழை தேடி நீ போக வேண்டாம், ஆனால் நீ புகழை தேடவே இல்லை என்று சொன்னாலும் உனக்கு புகழ் வந்து சேரும், அதுதான் உயர் புகழ்னு சொன்னார். எப்போ வந்து சேரும், நீ உண்மையான தொண்டு ஈகை தர்மம் நீ செய்து கொண்டிருக்கிறாய், இரண்டு ஒழுக்க பண்பாட்டில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ அதற்கு என்று ஒரு புகழ் உனக்கு வந்து சேரும், அந்த புகழுக்கு பேர் தான் உயர் புகழ். நான் அதைத்தான் சொல்கிறேன், நீ சொல்கிறது மாதிரி 50 ரூபா பிரியாணி போட்டு வாங்கி கொடுத்து தலைவரை வாழ்கன்னு எல்லோரும் கற்றுங்க, ஊர் முழுதும் 500 போஸ்ட்டு, யார் அதிகமான போஸ்ட்டு ஒட்டியிருக்கிறா, இப்படி புகழ் அல்ல. இதெல்லாம் வந்து இவர்களாக தேடுகிற புகழ், இப்பெல்லாம் புகழை தேடிக்கொண்டிருக்கக்கூடியதான் இருக்கிறது. அப்போ தலைவர் வாழ்க்கைன்னு நம்ம 10,000 பேர் சொன்னோம்னா 10,000 பேருக்கு என்ன பண்ணுறோம், வேன் வச்சு கார் வச்சு ஆளுக்கு 200 ரூபா கொடுத்து பிரியாணி பட்டணம் கொடுத்து கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டியது, அது புகழ். இது உயர் புகழ், நாம் செய்யக்கூடிய தொண்டு ஈகை அதில் வரக்கூடிய புகழ். அந்த புகழ் வந்து நேரடியாக வார்த்தைகளாக வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவர் சொல்லுவார். வாயில் வந்து வார்த்தையாக சொல்லி உன்னை புகழ்ந்தால் தான் புகழ் அல்லப்பா, நீ செய்யக்கூடிய தொண்டை அவர் ஆத்மாத்மாக எப்பொழுது மனதுக்குள்ளாக நினைக்கிறாரோ அந்த நினைப்பதே உனக்கு, அது உனக்கு உயர் புகழ், அது ஒரு புகழ். அந்த புகழ் என்பது நீ வேண்டாம் என்று சொன்னாலும் உனக்கு வரும், அது இயற்கை, அது அது ஒன்றும் அதை தடுக்க முடியாது. அப்போ புகழை தேடி நீ போகாதே என்று சொல்வார். அப்போ அப்படி வர வேண்டும் என்று சொன்னால் இந்த நாணியார் தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் இந்த நாணியார் தத்துவம் அவ்வளவு ஒரு, அதாவது எல்லா தத்துவங்களுக்கும் ஒரு உச்சகட்டமான ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்கும். அதே அந்த திருநாவுக்கரசர் அந்த ஒரு கதையில், அந்த படத்தில் ஒரு இன்னொரு சீன் வரும். இந்த கதவு, கோவில் கதவு, முன்கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, அது திறக்கவே இல்லை, அந்த கதவை திறக்க வேண்டும். அப்போ அதற்கு பாடல் பாடுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த பாடல் பாடும்போது முதல்ல கதவு திறக்கிறதுக்கு இவரை பாட சொல்லுவாங்க, திருஞான சம்பந்தரை நீங்கள் பாடுங்க. அப்போ அவர் பாடுறாரு, கதவு திறந்துருது, மீண்டும் கதவையை மூடுவதற்கு பாட வேண்டும். அப்போ திருநாவுக்கரசர் பாடுறாரு. அப்போ இவர் ஒரு 3-4 பாட்டு பாடுறாரு, அப்போ தான் மூடுது. அப்போ இவர் சோர்ந்து போய் உட்கார்றார். அப்போ என்ன பண்ணுறாரு பாருங்கள், நீங்கள் ஒரு நீங்கள்னு சொல்வார், அந்த சின்ன பையன் நீங்கள் என்று சொல்வார். ஒரு பாடல் பாடியவுடன் கதவு திறந்து விட்டது, நான் 3 பாடல்கள் பாடிய பிறகுதான் அந்த கதவு மூடியது. உங்களைப் போல் ஒரு பாடல் பாடியும் போதே அந்த நிகழ்வு நடப்பதற்கு நான் இன்னும் எவ்வளவு தொண்டு செய்ய வேண்டுமோ, அது வரைக்கும் எனக்கு காலம் இருக்குமோ, அது வரைக்கும் எனக்கு உடல் ஒத்துழைப்பு இருக்குமோ, வயதாகிவிட்டதே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கும் அந்த சீன். அப்போ இவர் சொல்லுவார், என்னுடைய ஒரு பாடல்லையே போதும்பா, உன் பாட்டு போதும், நிறுத்தி நான் கதவை திறந்தேன்னு இறைவன் திறந்து விட்டான். நீங்கள் பாடும்போது அந்த பாடலில் மயங்கி அவன் அப்படியே மயக்கத்தில் அந்த பாடலில் மயங்கி இருந்து விட்டான். அதன் பிறகு அந்த கதவை திறந்தான்.
உங்கள் பாடல் அவருக்கு அந்த இறைவனுக்கு தெவிட்டாத ஒரு தேனமுதாக இருந்தது அப்படின்னு இவர் சொல்ல. அப்போ எந்த இடத்துலையும் பார்த்தோம்னா இவர் அவரை சொல்லுவார், அவர் இவரை சொல்லுவார், அவரவர் அவரை சொல்லிக்கொள்கிறதே இல்லை. அந்த படத்தை அந்த கதையில் நம்ம அதை நம்ம ரொம்ப பார்க்கணும். தன்னை எந்த இடத்துலையும் மேலே காமிச்சிக்காம அவர்களை அடுத்தவர்களுக்கு மதிப்பை கூட்டி கொடுக்கக்கூடியவர். அப்படி இருந்ததுனால தான் அவர்கள் ஆழ்வார்கள் நியாயமானர்கள் என்று இன்றைக்கும் உயர் புகழில் அவங்களை நம்ம மதிக்கிறோம் சொன்னோம்னா அப்படி இருந்தவர். அதுதான் தொண்டு, அதுதான் தொண்டு. இப்போ இதெல்லாம் வந்து இயல்பாக அதெல்லாம் கதைகள் மூலமாக கொடுத்துருக்குறாங்க. நமக்கு மகரிஷி இவ்வளவு நான்யார் தத்துவத்தையே விளக்கி சொல்லி வரும்போது எப்படி இருந்திருக்கணும்? இங்கே இருக்கக்கூடிய தொண்டு அதை விட உயர்வாக இருக்கணும். ஆனால் இங்கு இல்லை, இல்லை. அப்படி அது அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த நான்யார் தத்துவம் என்பது ஒரு உயர்ந்த ஒரு தத்துவம், தன்மனைப்பு அகலக்கூடிய ஒரு தத்துவம். சரி, அந்த நான்யார் என்பதை அறிந்து கொள்வன். அப்போ நான்யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு என்ன செய்வது? எனக்குள்ளாக ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டியதான். உங்களுக்குள்ளாக எல்லோரும் நீங்கள் நான் யார் என்று ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதற்கு மனதுக்குள்ளாக என்ன பதில் வருகிறது என்பதை நீங்களே ஒரு யூகித்து பாருங்கள் என்று பயிற்சியில் சொல்லுவோம். அப்போ எல்லாரையும் கண்ணை மூடுங்க. உங்களுக்குள்ளாக நான் யார், நான் யார், நான் யார் அப்படின்னு கேளுங்க. என்ன தான் பதில் வருதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லோரும் அப்படியே கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி இதே கேள்வியை அனைவரும் கேளுங்கள். நான் யார், நான் யார், உண்மையிலேயே நான் யார், உண்மையிலேயே நான் யாராக இருக்கிறேன் அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க. உண்மையிலேயே நான் யார் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சரி, கண்களை திறந்து கொள்வோம். இப்போது எல்லோரும் கேள்வி கேட்டோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் வந்திருக்கும். பெரும்பாலானோருக்கு என்ன பதில் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் யார் அப்படின்னு கேட்டால் உடனே நமக்கு வரக்கூடிய பதில், நம்முடைய பெயர் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அப்போ இப்போ ஒரு ஃபோனில் நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ என்ன பண்ணுறோம், நான் தான் நண்மணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் யார், நான் தாங்க நண்மணி பேசுகிறேன். அப்போ நான் நண்மணியா? அப்போ பெரும்பாலும் நான் யாருன்னு நம்மளை கேட்கும்போது நமக்கு பேர் தான் முதலில் ஞாபகத்துக்கு வருகிறது. ஏனென்று சொன்னால் நம்மை அடையாளப்படுத்துவதற்காக இந்த பெயர் இங்கு வைக்கப்பட்டது. இந்த பெயரெல்லாம் அடையாளப்படுத்தி காண்பதற்காக. எப்போ இந்த அடையாளம் தேவைப்படுது? மனிதன் சமூகமாக ஒரு இடத்தில் வாழக்கூடிய இடத்துல தான் இந்த அடையாளம் தேவைப்படுது. அவன் காட்டுக்குள்ளே அவனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு பேர்கள்லாம் தேவையில்லை. அவனே அந்தந்த பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு பேர் தேவையா? இல்லை. இங்கே சமூகமாக ஊராக ஒன்றி வாழும்போது அவனுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. அப்போ அந்த பேர் வைக்கிறோம். பேர் இடையில் வந்தது. பேர் நம்ம பிறக்கும்போதே அப்படி ஒரு பேர் அல்ல, இடையில் வந்தது. அப்போ இந்த பெயரை வைத்துக்கொண்டு இந்த பெயர் நானான்னு கேட்டால், இல்லை, இந்த உடலோடு இந்த உயிர் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் வரை இந்த பெயர் இருக்கிறது, அவ்வளோதானே. ஒருவர் இறந்து விட்டார், அப்போ என்ன சொல்கிறோம், ஆமாம் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யாரோ ஒரு நம்பர், ஒரு அன்பர் பேர், ஒரு முருகன், முருகன் அவர் முருகன் முருகேசன், முருகேசன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அங்கே போயிட்டாங்க. போயிட்ட பிறகு சரி, இப்போ முருகேசனை எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்களா? அப்படின்னா இல்லை, அங்கே உடனே எப்போ இந்த பாடி எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே என்னாச்சு, முருகேசன் இல்லை, அவர் அங்கே முருகேசனை காணோம், முருகேசனை எப்பொழுது புதைக்கப் போகிறீர்கள் அப்படின்லாம் ஒன்றுமே சொல்கிறதில்ல. எப்போ இந்த பாடியை எடுக்க போகிறீங்க? அப்போ என்ன, அது வெறும் பாடி, எப்பொழுது இந்த உடலை அடக்கம் செய்யப் போகிறீர்கள் என்று கேள்வியாகிவிட்டது.
அப்போ அந்த பேரையே காணோம். அப்போ இந்த பேர் எப்போ? இந்த உடலோடு உயிர் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த உடலுக்கு பெயர் என்ன பண்ணுறோம்? அந்த பெயர் முருகேசன்னு பெயர் சொல்கிறோம். அதுவும் இந்த உடலுக்குத்தான் அந்த பெயர் சொல்கிறோம். இப்போ அடையாளப்படுத்தி பார்க்கணும். ஒரு மனிதனை அடையாளப்படுத்தி பார்ப்பது எதை பார்க்கிறோம்? அவரது உடலை வைத்துத்தான் அடையாளத்தை நாம் கணிக்கின்றோம். உடலை வைத்து என்பது கூட சரியாக சொல்ல முடியாது. உடலை வைத்து அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியுமானா? எல்லாருக்கும் முடியாது. ஒரே வெயிட்டில், ஒரே சைஸில், ஒரே கலரில் மூணு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவருடைய முகத்து மூன்று பேருடைய முகத்தையும் மூடி விடுங்கள், இவர்கள் யார் என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமானா? முடியாது. உடலை வைத்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உடலை மறைத்து விட்டோம், மூன்று பேருடைய முகத்தை மட்டும் திறந்து வச்சுருக்கிறோம். அடையாளம் கண்டுபிடிச்சிடலாமான்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த உடலுக்கு இந்த பெயர் இருக்கான்னு பார்த்தோம்னா, அந்த உடலிலே கூட அந்த முகத்துக்குத்தான் அந்த பெயராக இருக்கிறது. ஏன் முகம்? இப்போ முருகேசன் அவர் யார்? இந்த முகம்தான் முருகேசன். அப்போ ஏன் அந்த உடல் முழுவதையும் நம்ம முழுமையாக முருகேசன் உணர முடியல? ஒரு ஒரு மனிதனின் உடலில் அவரை உணர்ந்து கொள்வதற்கான இடம் அவரது முகம் மட்டுமே. மற்ற இடங்கள்லாம் அவ்வளவு முழுசாக உணர முடியாது. ரொம்ப டிஃப்ரென்ஸாக ஒருத்தர் வந்து ஒருத்தர் குண்டாக இருக்கார், ஒருத்தர் ஒல்லியாக இருக்கார், ரெண்டு பேரையும் பேர் நமக்கு தெரியும். அப்போ குண்டாக இருக்கிறவர் இவர், ஒல்லியாக இருக்கிறவர் அவர், ரொம்ப ரேராக சொல்லல. ஆனால் ஒரே மாதிரியான உடல் அமைப்பு கொண்ட ஒரு பத்து பேரை நிற்க வச்சோம்னா நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ அதற்கு அப்போ என்ன? முகத்தை வைத்து சொல்லிவிடலாம். ஒரே சைஸில் முகம் இருந்தாலும் அந்த பத்து பேருடைய முகமும் வேறு வேறாக இருக்கும். ஆனால் அங்கே ரெண்டு கண்ணு தான், ஒரே மூக்கு தான், ஒரே வாய் தான், ரெண்டு காது தான். ஆனால் அந்த பத்தும் வேறு விதமாக இருக்கும். பத்தும் வேறு விதமாக மட்டுமில்லை, இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் தொகை இருந்தாலும் 800 கோடி மக்கள் தொகையில் 800 கோடி டிசைனில் இந்த முகம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். இது ரொம்ப ஒரு அற்புதமான இயற்கையின் படைப்பு. உடலெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி சிமிலாரிட்டியாக இருக்கக்கூடிய உடல் பல உடல்களை பார்க்க முடியும். உடலை பார்த்து ஏமாந்துருவோம். ஆனால் இப்போவே ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு, பின்னாடி பார்த்துட்டு இவர் தான் நினச்சிட்டு போய் பார்ப்போம், முன்னாடி போய் அவரை கூப்பிடுவோம், கூப்பிட்டா அவர் வேற ஆளாக இருப்பார். பின்னாடி இருந்து பார்க்கும்போது அவர் மாதிரியே இருந்தீங்க. என்னங்க பின்னாடி இருந்து பார்த்தானா முன்னாடி இருந்து பார்த்தானா? முன்னாடி இருந்து பார்க்கும்போது அவர் முகத்தை பார்க்கிறோம், பின்னாடி இருந்து பார்க்கும்போது முகத்தை பார்க்கல, உடம்பை மட்டும் பார்த்தோம். முகத்தை பார்த்த உடனே மாறி விடுகிறது. அப்போ இந்த 800 கோடி மனிதர்களுக்கும் 800 கோடி முகத்தின் அப்போ அந்த டிசைன் எப்படி? ஒரே ஒரு முகத்தை 800 கோடி டிசைன் பண்ண முடியுது? இன்றைக்கெல்லாம் நம்ம துணி எடுக்க போகிறவங்க அந்த டிசைனை எடுத்து எடுத்து போடுறாங்க. என்னங்க எல்லாமே பார்த்த டிசைனாக இருக்குது, புதுசாக ஏதாவது டிசைன் வந்திருக்கா? அப்போ அவங்களுக்கு இதுக்கு மேலே என்ன தான், எங்கிட்ட இருந்தாங்க புதுசாக டிசைன் போடுறது? என்னங்க எல்லாமே கட்டின கலராக இருக்குது, புதுசாக ஏதாவது கலர் வந்திருக்கா? எப்படி வரும்? மிஞ்சி மிஞ்சி போனால் எப்படி தானே வரும்? இப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு கலரை இப்படி மிக்ஸ் பண்ணி அப்படி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கலரை மாற்றுறாங்க. இப்போ வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டரில் வந்து அந்த பாயிண்ட்டு சம்திங் கொஞ்சத்தை கொஞ்சம் மிக்ஸிங்கை மாற்றி கலரை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. நீ எத்தனை தான் அப்படி மாற்றினாலும் எத்தனை கலர் தான் நீங்கள் மாற்றிட முடியும்? எத்தனை டிசைன் தான் போட்டுற முடியும்? அப்புறம் மீண்டும் பார்த்தோம்னா அது பழைய டிசைனு பழைய கலருக்கே திரும்பி வரும், அவ்வளோதானே. ஆனால் 800 கோடி டிசைன் இறைவன் அந்த முகத்தில் செய்து வைத்திருக்கிறானே, அப்போ அந்த டிசைனர் எப்படிப்பட்ட டிசைனர் பாருங்கள். அப்படி 800 கோடி மட்டுமல்ல, இப்போ இன்னும் கொஞ்ச நாள் 100 கோடி வரப்போகுது, பிறக்க போகுதுன்னு வச்சுங்க, அந்த பிறக்கிறதுக்கு 100 டிசைன், இன்னும் எவ்வளவு டிசைன் தான் உள்ளே ஸ்டாக் வச்சுருக்காரா இறைவன் தெரியல. அப்போ அந்த முகத்தில் மட்டும் அப்படி தெரியுது. அந்த முகத்தினுடைய அடையாளத்தை வைத்து தான் நம்ம இந்த பேர் அந்த அவரை அடையாளப்படுத்துகிறோம். அப்போ ஒரு உடலோடு இணைந்திருக்கும் உயிர், அந்த உயிரிலே பதிந்திருக்கக்கூடிய வினை கர்ம வினை,
அந்த கர்மவினை எழுச்சி பெற்று வெளிப்படக்கூடிய இடம் முகம். ஒரு மனிதனுக்கு கர்மவினை எப்பொழுதும் எடுத்து காட்டு கொண்டிருக்கக்கூடிய இடம் எது? முகம். இதைத்தான் நம்ம நாடி சக்தி பயிற்சியில் நம்ம இதை பற்றின விளக்கமாக சொல்லுவோம். அந்த இரு நாடிகள், இடகலை பெண்களை நாடிகள், மூக்கு கிட்ட வந்து முகத்தின் மையத்திலே இந்த கர்மவினை பதிவுகளை அது எமிட் பண்ணி காட்டிக்கொண்டே இருக்கிறது. இதைத்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவோம். அவ்வாறு அந்த ஒரு முகம், அப்போ உயிரோடு இருக்கக்கூடிய உடலில் அந்த முகத்தை அடையாளப்படுத்துவதற்கு இந்த பெயர். ஆனால் அந்த பெயர் தான் நானா என்று கேட்டால் இல்லை, அது இடையில் வந்த பெயர், இடையிலேயே போய்விடும். அப்போ பெயர் அல்ல அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு? சிலருக்கு என்ன பண்ணுவோம், பெயர் ஞாபகம் வராது. இவர் நான் யாருன்னு கேட்கும்போது இந்த உடம்பு தான் தெரியும், இந்த உடம்பு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும், பெயர் கூட தெரியல, இந்த உடம்பு தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், ஓ இப்போ இந்த உடலாக இருப்பது, இந்த உடல் தான் நான்ங்கிற மாதிரி ஆகிவிடும். மனிதன் என்று சொல்லிவிடும், நான் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி. மனிதன்னா யார்? அதாவது இந்த உடல் நிமிர்ந்த நிலையில் நடந்து கொண்டிருந்தால் அவன் மனிதன், குனிந்த நிலையில் இரண்டு கைகளையும் காலாக மாற்றி நடந்து கொண்டிருந்தால் அதை விளங்கினான். அதாவது நாலு கால் விளங்கினம்னு சொல்கிறோமே, அது என்ன பண்ணுதுன்னா அந்த முன்னாடி இருக்க ரெண்டு காலும் கைகளாக மாறுகிறது. அதனால தான் நம்ம மனுஷன், அது விளங்கினம். அப்போ பொதுவாக இந்த விளங்கினத்துக்கும் மனுஷனுக்கும் முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கெல்லாம் அஞ்சு அறிவு, நமக்கு ஆறு அறிவு, இது ஒன்று தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இதைவிட ஆழ்ந்த தத்துவ ரீதியாக நாம் அந்த விலங்கினத்துக்கும் மனிதனுக்கு என்ன வேறுபாடுங்கிறத உணர்ந்தாக வேண்டும். அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நம்ம ஆன்மீகத்தின் தத்துவத்தின் விளங்கிக் கொள்பவருக்கு அது ரொம்ப 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 முக்கியம். என்ன அப்படின்னு கேட்டால், விலங்கினங்களுக்கு இரண்டு கைகளும் கீழே வச்சு அது நாலு காலில் நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, விலங்கினங்கள் அனைத்துக்கும் அதனுடைய முதுகுத்தண்டு ஹரிசான்டலாக இருக்கும். நல்லா பாருங்கள், ஹரிசான்டலாக இருக்கும். இந்த குரங்கில் ஒரு நல்ல உயர்ந்த நிலை குரங்கு வர்றது என்னமுன்னா, கையை தூக்கிட்டு காலில் நடக்க ஆரம்பிக்கும். அப்பப்போ அதை வெட்டிக்கலாம் மாறிக்கும் குரங்கு. இந்த குரங்கு உடனே அப்பப்போ வெட்டிக்கலாம் உட்காரும். மற்ற விலங்கினங்கள்லாம் அப்படி முதுகுத்தண்டை வெட்டிக்கலாக்கி உட்காருதானே உட்காராது. அந்த குரங்கு வெற்றிக்கெல்லாம் உட்காந்து 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 பழகினதுனால தான் அந்த குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான், அதிலிருந்து வந்தவன் தான் அது லேசாக அப்படி மாறினான். மனிதனுக்கு மனிதனுக்கு முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டாக வெற்றிக்கலாக இருக்கும். அப்போ விலங்கினங்களுக்கு முழுவதும் ஹரிசான்டலாக இருக்கும், நமக்கு வெற்றிக்கலாக இருக்கும். அது எப்படி இருந்தால் என்னங்க, அதுக்கு நமக்கு என்னங்க வித்தியாசம், என்ன சம்மந்தம் அப்படின்னா, அதில் பெரிய தத்துவமே அடங்கி இருக்கிறது. ஹரிசான்டலாக இருக்கிறதுக்கும் வெற்றிக்கலாக இருக்கிறதுக்கு நல்லா சிந்தனை செய்து பார்த்தால் அதில் ஒரு நமக்கு தத்துவம் புரியும். என்ன புரிதல் அப்படின்னா, இப்போ ஹரிசான்டலாக இருக்குன்னு வச்சுக்கோம். ஹரிசான்டலாக இருக்கும்போது இப்போது நம்ம இந்த ரசமட்டம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதை ஹரிசான்டலாக வைக்கும்போது அந்த நடுவில் இருக்கக்கூடிய பாதரசம் அப்படி மேலும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சமமாக நடுவில் வந்து நிற்கும். இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி நிற்கும், கொஞ்சம் கூட இருக்கும், இல்லாட்டி இங்கிட்டு லேசாக இருக்கணும், இந்த கடைசிக்கு வந்துடும், அந்த கடைசிக்கு போயிடும். அப்போ அந்த பாதரசம் வந்து அந்த அந்த பபுள் வந்து இந்த கடைசி அந்த கடைசிக்கும் போயிட்டு அது நடுநிலையில் வந்து நிற்கும். அப்போ அது இதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதே அந்த ரசமட்டத்தை நட்டமாக நிறுத்திடுங்க, வெற்றிக்கலாக நிறுத்திடுங்க, அந்த பபுள் வந்து எப்படி இருக்கும், மேலே மட்டும்தான் நிற்கும், நகலவே நகலாது, கீழே வரவே வராது, அதை ரெண்டுக்கு வரவே வராது, நடுவுலையும் வராது, அது மேலே மட்டும்தான் நிற்கும், அது நகலாது. சரி, இப்போ அதே போல் இப்போ மனிதனுக்கும் இதுக்கு என்னன்னா, அதுக்கு ஹரிசான்டலாக இருக்கிறதுனால மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மூலாதாரமும் அந்த உச்சி அதை இணைக்கக்கூடிய அந்த சுழுமுனை நாடி ஹரிசான்டலாக இருக்கு.
இளைஞனங்களுக்கு சுழுமுனை நாடு ஹரிசாண்டலர். அப்போ என்னாகும்? அப்போ இந்த அந்த ஆற்றல் மூலாதாரம் உச்சி ரெண்டும் அப்பப்போ இணைப்பு பெற்று அது ஹரிசாண்டலாக ஒரு இணைப்பிலேயே இருந்து கொண்டிருக்கும், இணைப்பிலேயே இருந்து கொண்டிருக்கும். அப்பப்போ மூலாதாரத்துக்கும் வரும், உச்சிக்கும் போகும். இங்கேயும் அங்கேயும் அந்த ஆற்றல் அது பேலன்ஸாக இருந்து கொண்டே இருக்கும். அப்போ எப்பொழுதும் அந்த உச்சியின் நினைவோடு மூலாதாரத்தோடும் இணைந்திருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் விலங்கினங்கள் அந்த இறை உணர்வுங்கிற அந்த அதாவது உச்சியின் நினைவோடு இருக்கிறதுனால அது தேவையை தேவையின் அளவில் பூர்த்தி செய்து. மகளிர் சொல்லுவாங்க, ஆக்னி தீட்சை கொடுத்து துரிய தீட்சை கொடுத்த பிறகு இனிமேல் இந்த உணர்வோடு சாப்பிடுங்க, இந்த உணர்வோடு கேளுங்க. அப்படின்னா அந்த அளவோடு நிற்கும், தேவையின் அளவில் நிற்கும்ங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஆனால் விலங்கினங்களுக்கெல்லாம் என்னாச்சு? அது எப்பயுமே அந்த உணர்வோடு தொடர்போடு இருந்து கொண்டிருப்பதால் அது எப்பொழுதும் தேவையை தேவையின் அளவிலேயே பூர்த்தி செய்கிறது, தேவையை மீறுவதில்லை. ஆனால் அதுக்கு என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அப்படின்னா, மூலாதாரத்திலிருந்து விடுதலை பெற்று உச்சியில் நிற்க முடியுமானா? முடியாது. எப்பொழுதும் மூலாதாரம் உச்சியின் இணைப்பு அப்படி ஹரிசாண்டலாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த மூமெண்ட்டு இப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும், அளவு முறையோடு இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அது மூலாதாரத்திலிருந்து உயர்ந்து உச்சிக்கு போய் அந்த இடத்துக்கு போய் அதை உணர முடியுமானா? அந்த உணர்வை பெற முடியாது. அப்போ மனிதனுக்கு ஆறாவது அறிவு அப்படிங்கிறது என்னென்னா, மூலாதாரத்திலேருந்து விடுதலை பெற்று அங்கே போகிறது. அப்போ என்ன பண்ணுது? மனுஷனை அப்படியே வெற்றிகளை தூக்கி நிற்க வச்சிருச்சு. அப்போ என்னாகும்? இவனுக்கு மூலாதாரத்தில் தான் இருக்கும், உச்சியின் தொடர்பு இருக்காது, தொடர்பு இருக்காது. ஆனால் மூலாதாரத்தில் இருந்தீங்கன்னா அந்த பேலன்சிங் வராது, தேவையில் பேலன்சிங் வராது. அப்போ என்ன ஆயிடும்? அது மூலாதாரத்திலே இருந்து அளவு முறை மீறிக்கிட்டு இருக்குது. இப்போ மனிதன் தவம் செய்ய ஆரம்பிச்சு விட்டான்னு வச்சுங்க, ஆறாவது அறிவு. அப்போ மூலாதாரத்துலேருந்து உச்சிக்கு போயிட்டான்னு வச்சுங்க, மூலாதாரத்துலேருந்து உச்சிக்கு போகும்போது மூலாதாரத்துலேருந்து டிட்டாச் ஆகி உச்சிக்கு போக முடியுது. அப்போ என்னது? புலனை கடந்து விட்டுட்டு அங்கே போகக்கூடிய அளவுக்கு முடியுது. ஆனால் ஐந்தறிவு அதை விடவும் முடியாது, ஆனால் அது அளவு மீறாது. ஆனால் இங்கே விட்டுட்டு அந்த உணர்வுக்கு போக முடியும், ஆனால் அதை விடவில்லை என்று சொன்னால் இதிலேயே மயங்கியும் இருக்க முடியும். அப்போ மனிதனுக்கு இதை விட்டுட்டு மேலே போனால் இறை உணர்வு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆறாவது அறிவில். விடலைன்னா ரொம்ப மோசமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விலங்கினங்கள் அது கீழே மோசமாகவும் போயிடாது, ஆனால் உயர்ந்து இறைநிலை அடையவும் முடியாது. சில நேரத்தில் பார்த்தா மனுஷன் பேசாமல் விலங்கினங்களாக இருந்துட்டால் கூட பரவாயில்லையேன்னு தோணுது. ஏன்? இவன் கீழே இருந்துக்கிட்டு அளவு முறை மீறிக்கிட்டே இருக்கானே. அப்போ இவனுக்கு பேசாமல் வரிசண்டலாக படுக்க வச்சு பேசாமல் ஒரு அளவு முறையோடு இருந்துட்டால் கூட போதும் போட்டிருக்கே. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தனக்கு உடம்பு முடியாமல் போய் இவன் ரொம்ப உச்சத்தில் போகிறான். அளவு முறை மீறி 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 உடம்பு முடியாமல் நோயாகி போயிட்டோன்னு என்ன பண்ணுறோம்? பெட்டில் படுக்க வச்சிடறான். அப்போ என்ன, இவனை ஹரிசண்டலாக படுக்க வச்சிட்றாங்க. ஓய், அளவு முறை வரட்டும், இது ரொம்ப இங்கே இருந்துட்டு அளவு முறை மீறிட்டான்ப்பா, பெட்டில் படுக்க வச்சுரு, அளவோடு இருக்கட்டும் அப்படின்னு பெட்டில் படுக்க வச்சு ஹரிசாண்டல் ஆக்கி விட்டுறாங்களோ அப்படின்லாம் தோணுது. அப்புறம் கொஞ்சம் உடம்புலாம் சரியாக நபர், சரி எந்திரிச்சு உட்காது, சரி எந்திரிச்சு நட, அது வரைக்கும் படுத்தே கடை. இல்லை, இயற்கையில் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் நடக்கும் போல தெரியுது. அப்போ மனிதன் இவனுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு இருந்தும் அதை செய்யவில்லை. இதுதான் மனிதனுக்கும் விலங்கினுக்கும் உள்ள வேறுபாடாக இருக்கிறது. அப்போ அந்த மனிதனில் மட்டும் அந்த முகத்தில் வேறுபாடுகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் அதை அடையாளப்படுத்தி காண்பது சுலபமாக இருக்கிறது. ஆனால் விலங்கினங்களுக்கெல்லாம் நீங்கள் பேர் வச்சுட்டிங்கன்னா கூட அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியாது. மனுஷனுக்கு பேர் வச்சிட்டோம்னா பேரை வச்சுட்டு இவர் இந்த பேர், இவர் இந்த பேர், இந்த பேருன்னு முகத்தை வச்சு சொல்லிவிடலாம். ஒரு கருப்பு ஆடு 10 ஆடை வச்சுட்டு அந்த ஆடுக்கெல்லாம் பேர் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆடு மாறி மாறி நின்றுச்சுன்னா அதை பேரை சொல்ல முடியுமா, மூஞ்சியை பார்த்து சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. எல்லா மூஞ்சியும் ஒரே மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னோம்னா அது கர்ம வினையே கிடையாது. வித்தியாசமான கர்ம வினைகள் இருந்தால் தானே வித்தியாசமான முகம் இருக்கும்.
அந்த கர்ம வினையினுடைய அந்த காம்பினேஷன் வந்து 800 கோடி டிசைன் காம்பினேஷன். கேஜி சாமி சொல்லுவார், எல்லோரும் காப்பி குடிக்கலாமான்னு கேட்பார். சரி, எல்லோருக்கும் காப்பி நேரடியாக கொடுக்கறதில்ல. ஒரு கப்பில் பால், ஒரு கப்பில் டிகாஷன், ஒரு கப்பில் சர்க்கரை, இன்னொரு கப்பில் நீங்களாக மூணையும் கலந்துக்குங்கன்னு சொல்லிடுறோம். 50 பேரும் கலந்துக்கிட்டாங்க, கலந்துட்டு குடிக்க போகிறாங்க. நில்லுங்க, குடிக்காதீங்க. ஒரு பெரிய லேப்லேருந்து வந்து இந்த காப்பி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுங்கள், இதில் எவ்வளவு சர்க்கரை எவ்வளவு இருக்குது எவ்வளவு இருக்குது, துல்லியமாக கணக்கு போடுங்க அப்படின்னு சொன்னால், ஒரே மாதிரியான 2 காப்பி இருக்குமானா? இருக்காது, 50 விதமாக இருக்கும்னு சொல்கிறார். ஒரு மனுஷன் கலக்கிற காப்பியே 50 காப்பியில் 50 டிசைன் இருக்குதுன்னு சொன்னால், இறைவன் கலக்கிற அந்த முகத்தினுடைய டிசைன் எவ்வளவு டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் அப்போ இந்த பெயர் என்பது, மனிதன் என்பது, நான் ஒரு மனிதன் என்று சொன்னால், மனிதன் என்று சொன்னால் வெற்றிகளாக இருக்கக்கூடிய ஒரு மிருகம், மிருகம் வெற்றிகளாக நின்றுச்சுன்னா அது மனிதனாக மாறுகிறது, அவ்வளோதான். அப்போ நான் மனிதன் என்று சொல்கிறோம். இப்போ அந்த உண்மையான நான் என்பதை கண்டுபிடிக்க வேண்டுமே. இப்போ இந்த பெயர் என்பது இல்லை, இந்த மனிதன் என்ற இந்த உடல் என்பதும் இல்லை என்று மேலோட்டமாக தெரிந்து கொண்டோம். உண்மையான நான் யார் என்பதை நாம் நாளை பகுதியிலே முழுமையாக விளங்கிக் கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.